அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெறவுள்ள மிகப்பெரிய ஒரு ஏலத்திலே கலந்து கொள்கின்ற மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க வெளிநாட்டு சகலதுறை வீரர்கள் ஜார்ஜார் காணப்படுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் அந்த ஏலத்திலே எவ்வளவு தொகைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க வெளிநாட்டு சகலதுறை வீரர்கள் பட்டியலிலே இந்த ஐபிஎல் இருபது ஆண்டு சுற்று விளையாடிய எட்டு அணிகளும் ஏதாவது வீரர்களை ஏலத்துக்கு முன்பாக தக்கவைத்துக் கொள்கின்றார்களா என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களையும் சி எஸ் கே சிஎஸ்கே கே கே ஆர் அணியினர் அண்டர் ரஷல் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் கிரோன் பொலாட் மற்றும் ராஜஸ்தான் ராயல் அணியினர் பென்ஸ்ட்ரோக் ஆகிய வீரர்களை அவர்கள் தக்க வைத்துக் வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதனை அடுத்து ஏனைய வீரர்கள் அனைவரும் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்கான ஏலத்திலே கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க வெளிநாட்டு சகலதுறை வீரர்கள் பட்டியலிலே மோம மொயின் அலி அவர்கள் மிக முக்கியமான ஒரு இடத்திலே இருக்கின்றார் இவர் சிஎஸ்கே அணிக்காக ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளில் களம் கண்டிருந்தார் இம்முறை அவரின் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை ஆகவே அவர் ஏலத்துக்கு கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்படுகின்றது

செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மற்றொரு டெல்லி கேபிடல்ஸ் அணியினுடைய சகல்துறை வீரான மார்கஸ் ஸ்டோனிஸ் அவர்கள் காணப்படுகிறார் இவர் மிகச்சிறந்த தரமான பருவர்களை இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளிலும் மற்றும் சர்வதேச போட்டிகளிலும் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருவதன் காரணமாக என்னை பொறுத்தவரையில் இவர் ஏலத்திலே ஆறு கோடி வரையான தொகைகளுக்குள் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எஸ்ஆர்எச் அணியினுடைய வீரர்களாக காணப்பெற்ற ஜெசன் கோல்டர் மற்றும் மொஹம்மட் நபி ஆகிய இரண்டு வீரர்கள் காணப்படுகிறார்கள் இதிலே ஜெசன் கோல்டர் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் பெரிய தொகைக்கு இம்முறை ஏலத்தில் செல்வக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த தரமான பந்து வீச்சுகளை அவர் வீசி வருவதன் மூலமாகவும் அனைத்து அணிகளுக்கும் இவ்வாறான ஒரு புகப்பந்து வீச்சாளர்களுடைய தேவை ஏற்படுவதன் காரணமாகவும் இந்த ஜெஷன் கோல்டர் அவர்கள் அதிக தொகைக்கு விலகக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் காணப்பட்டது ஐந்து கோடி வரை செல்வார் என்பது எனது கணிப்பாக காணப்பட்டது அடுத்து முகமது நபி அவர்களும் இம்முறை ஏலத்திற்கு வருகக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது என்னை பொறுத்தவரை இவர் இம்முறை ஏலத்திலிருந்து கைவிடப்படுவக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அடுத்து ஜிமினீசம் அவர்கள் காணப்படுகிறார் இவர் நியூசிலாந்து அணியினுடைய வீரராக காணப்பட்டாலும் இந்த ஐபிஎல் பி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆண்டு சுற்றுப் போட்டிகள் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக கணம் கண்டிருந்தார் இவரும் இம்முறை என்னை பொறுத்தவரையில் மூன்று அல்லது நான்கு கோடி தொகைகளுக்குள் விலை செய்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த கே கேஆர் அணியுடைய வீரர்களாக காணப்படுகின்ற சைபுல் ஹசன் சுனில் நரேன் பென் கட்டிங் போன்ற வீரர்கள் காணப்படுகின்றார்கள் இந்த இடத்திலே என்னை பொறுத்தவரையில் சைபுல் ஹாசன் மூன்று அல்லது நான்கு கோடி தொகைகளுக்கும் இந்த சுனில் நரேன் அவர்கள் ஐந்து அல்லது ஆறு கோடி தொகைகளுக்கும் பென் கட்டிங் அவர்கள் இம்முறை ஏலத்திலே விலை போவதற்குரிய வாய்ப்புகளும் இல்லை என்பது எனது கணிப்பாக காணப்படுகின்றது அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கை அணியினுடைய மிகச்சிறந்த சகலத்துறை பெயராக காணப்பெண்ட வன்றி கசனங்கு அவர்கள் காணப்படுகிறார் இவர் கடந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சுற்றுப் பட்டியலுக்காக அணிக்காக களம் கொண்டிருந்தார் இம்முறை என்னை பொறுத்தவரையில் ஏலத்திலே அவர்கள் இவரினை விடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பென்றது இவரும் என்னை பொறுத்தவரையில் ஐந்து கோடி வரை ஏலத்திலே செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணியினுடைய மிக முக்கியமான சவுலத்துறவு வீரராக காணப்படுகிறார் ஃபெவியன் அலன் காணப்படுகிறார் அதே போன்று மோசஸ்கன் ரிக்ஸ் மற்றும் மிஜர் ஷார்னர் போன்ற வீரர்கள் காணப்படுகிறார்கள் இந்த வீரர்களும் என்னை பொறுத்தவரையில் இரண்டு அல்லது மூன்று கோடி என்கின்ற துகையுக்குள் இந்த ஏலத்தில் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுறது இது என்னுடைய கணிப்பாக காணப்படுறது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்